ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜுவல் கொண்டா. வேலைவாய்ப்பு அறிவிப்பு மட்டுமே போட்டுட்ருந்த நம்ம சேனலில் ஃபர்தராக வந்து ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு நான் முன்னாடியே வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதோடைய தொடக்கமாக ஃபஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சிக்கான ஸ்டடி மெட்டீரியல், அதுவும் சயின்ஸ். நம்ம எல்லாருமே வந்துட்டு சோசியல் சயின்ஸ், மேத்ஸ், தமிழ் எல்லாத்துலேயுமே வந்துட்டு மார்க் வாங்கிடுறோம். சயின்ஸில் தான் வந்துட்டு நமக்கு ரொம்ப டல் அடிக்குது, ஓகேங்களா? அதனால் இப்போதைக்கு நான் போட்டிருக்கிறது வந்து 8ஆம் வகுப்பு சயின்ஸ் ஃபஸ்ட்டு பாடம், வரிக்கு வரி ஹிம்சா மாற்றியாச்சு, அதாவது வரிக்கு வரி கேள்வியாக மாற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை படித்தாலே போதும், அதுக்கப்புறம் நீங்கள் புக்கை ரெஃபர் பண்ணிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஓகேவா? முதல் பாடத்தை வீடியோவாக மாற்றி இப்போ நான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுடைய கமெண்டை வந்துட்டு தயவுசெய்து நான் அனுப்புங்க. இது வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, ஃபர்தராக என்னென்ன ஐடியா பண்ணி நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றத உங்களுடைய கமெண்டை அனுப்புங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். 8வது சயின்ஸில் வந்து ஃபஸ்ட்டு பாடம் வந்து பயிர் பெருக்கம் மற்றும் மேலாண்மை. அந்த ஃபஸ்ட்டு பாடத்தை வந்துட்டு கொஸ்டின் அண்ட் ஆன்சராக மாற்றிருக்காங்க. இந்திய மக்கள் தொகை வளர்ச்சி பெருக்கம் 1991ஆம் ஆண்டுலேருந்து 2001ஆம் ஆண்டு இடைப்பட்ட 10 ஆண்டு வந்துட்டு 21.34% வந்துட்டு இந்திய மக்கள் தொகையில் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. 2010ஆம் ஆண்டில் தற்போதைய இந்திய மக்கள் தொகை தோராயமாக, அதாவது 2011ஆம் வருஷம் வந்துட்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்தது, ஃபர்தராக 2021 நடக்கும், ஒரு 10 வருஷத்துக்கு நடக்குது. 2010ஆம் ஆண்டில் வந்துட்டு மக்கள் தொகை வந்துட்டு 1.19 பில்லியன், ஓகேங்களா? நீர்ப்பாசனத்திற்கு பயன்படுத்தப்படும் பாரம்பரிய முறைகள் கப்பி முறை, சங்கிலி முறை, ஏற்ற முறை. பயிர் வரிசைகளுக்கிடையே நீர் பாய்ச்சுவது கால்வாய் பாசனம். இந்த முறையில் வயலானது நீரால் முழுமையாக நிரப்பப்படுகின்றது. எந்த முறையில் வந்துட்டு வயலானது நீரால் முழுமையாக நிரப்பப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேக்க நீர்ப்பாசனம். எடுத்துக்காட்டு வந்து நெல் வயல். ஈரத்தன்மை கொண்ட நீண்ட நேரம் தக்க வைத்து கொள்ள இயலாத மண் வகைகள் கொண்ட நிலத்தை பயன்படுத்தப்படுகிறது எந்த நீர்ப்பாசனம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது அதிக நேரம் நீரை வந்துட்டு தக்க வைத்து கொள்ள முடியாது, அது வந்துட்டு தெளிப்பு நீர்ப்பாசனம். எடுத்துக்காட்டு வந்து புல் தரை, ஓகேங்களா? தாவர வேருக்கு மிக அருகில் நீரானது விடப்படுவதால் மழைநீர் குறைவாக கிடைக்கும் காலங்களில் இம்முறை மிகவும் பயன்படுத்தக்கூடக்கூடியது. எந்த முறை அப்படின்னு கேட்டிருக்காங்க. சொட்டு நீர் பாசனம். எடுத்துக்காட்டு வந்து திராட்சை, வாழை, கத்திரி. இதெல்லாமே வந்துட்டு சொட்டு நீர் பாசனம் மூலமாக விளைச்சல் பண்ணுறாங்க. மேலும் உலகிலேயே மிகவும் நீளமான பாசன கால்வாய் வந்துட்டு துர்க்மேனிஸ்தான் நாட்டில் உள்ள காராகும் எனப்படும், ஓகேங்களா? விவசாய பாசனத்திற்கு பயன்படும் கால்வாய் இது. 1300 கிலோமீட்டர் நீளமுடையது. நீரை அதிக அளவு தேக்கி வைப்பதில் இந்தியாவிலேயே மிகப்பெரியது. பரப்பிக்குளம், ஆளியார் நீர்த்தேக்கம். இந்தியாவில் மிகப்பெரிய கால்வாய் இந்திரா காந்தி கால்வாய். இது சுல்தான்பூர் என்னும் ஊரில் உள்ள ஹரிகே பரேச் என்னும் இடத்திலிருந்து துவங்குகிறது. இந்தியாவின் மிகப்பெரிய கால்வாய் இந்திரா காந்தி கால்வாய். அதுக்கப்புறம் களைக்கொல்லிகளுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாலஃபோன், மெட்டாக்ளார், 2,4-டைக்ளோரோ ஃபினாக்சி அசிட்டிக் அமிலம், ஓகேங்களா? 2,4-டி அப்படின்னு சொல்லுவாங்க. டேஸ் என்பது பூஞ்சை பாக்டீரியம் போன்ற நுண்ணுயிரிகளை பயன்படுத்தி கலை தாவரங்களை அழித்தலாகும், அதாவது உயிர் களைக்கொல்லிகள். அறுவடை செய்யப்படும் பெயர்கள். பொங்கல் வந்துட்டு தமிழ்நாட்டில் வந்துட்டு அறுவடை பண்ணுறப்ப பொங்கல் கொண்டாடுறாங்க. பிகு அப்படின்றது வந்துட்டு அஸ்ஸாமில் கொண்டாடப்படுகிறது. நகன்யா, ஹோலி, ஓணம், இந்த மூன்றுமே வந்துட்டு கேரளாவில் கொண்டாடப்படுகிறது, ஓகேங்களா? தேவையற்ற பகுதி, அதாவது வைக்கோல் துண்டுகள் அல்லது உமி, தானியங்களிலிருந்து டேஸ் மூலம் நீக்கப்படுகிறது. காற்றில் தூற்றுதல். ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும், காற்றில் தூற்றுதல். டேஸ் என்பது இந்தியாவில் வேளாண்மையில் நவீன உத்திகள் மேற்கொள்ளப்பட்டு உணவு உற்பத்தியை பெருக்குவதற்கான தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது வந்து பசுமை புரட்சி. பூச்சிகள் மற்றும் நுண்ணுயிரிடங்களிலிருந்து தானியங்களை பாதுகாப்பது வந்துட்டு வேப்பிலை, உப்பு, மஞ்சள், விளக்கெண்ணெய். தமிழக அரசு எந்த அமைப்பை உருவாக்கி சிறு விவசாயிகள் மற்றும் நுகர்வோரின் தேவையை நிறைவேற்றி வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உழவர் சந்தை என்ற அமைப்பு. தமிழகத்தின் நெற்களஞ்சியம் எல்லாருக்குமே தெரியும், தஞ்சாவூர். அக்மார்க் தர கட்டுப்பாடு 1, 2, 3, 4, அதாவது அக்மார்களை நம்பர் 1 கொடுத்துருந்தா சிறப்பு அப்படின்னு அர்த்தம். 2னா நல்ல, 3னா சுமார், 4னா சாதாரணம், ஓகேங்களா? விளைச்சலை அதிகப்படுத்த டேஸ் முறை என்பது ஒரு சிறந்த வழியாகும். பயிர் சுழற்சி முறை. நெல் மற்றும் கோதுமை சாகுபடிக்கு பிறகு பயிர் செய்யப்படுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பட்டாணி, சோயா, மொச்சை. உருளைக்கிழங்கில் உள்ள வைட்டமின் ஏ. ஊட்டச்சத்து மதிப்பு, தளப்பொருளின் தன்மை மற்றும் மனத்தை கூட்டுவதின் எது அதிக ஆர்வத்தை தூண்டுவதாகும். உயிர் தொழில்நுட்பவியல். டேஸ் மூலம் விதைத்தல் பெருமளவில் நடைபெறுகிறது. தூவுதல். இது ஒரு பதப்படுத்தப்பட்ட உணவு, பால், ஓகேங்களா? கால்வாய் பாசனம் பயிர் வகைகளுக்கிடையில், அதாவது எந்தெந்த பயிர்களுக்கிடையே எந்தெந்த விதமான கால்வாய் பாசனம் நடத்துறது அப்படின்னு பார்த்தோங்க. தேக்கு, நெல்வயல், தெளிப்பு,
நீர் தேங்காத நிலத்தில் பயன்படும் சொட்டு நீர் திராட்சை வாழை. ஓகேவா? இதோட வந்துட்டு ஃபஸ்ட்டு 8வது சயின்ஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு பாடம் முடியுது. ஃபர்தராக வந்து 2, 3 இந்த மாதிரி எல்லா பாடமும் 6 முதல் 10 வரைக்கும் இருக்கிற சயின்ஸ் கொஸ்டின் எல்லாமே அப்லோட் செய்யப்படும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மற்றும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.